நம்ம ஃப்ரீ ஃபயர்ல ஒரு கோடிக்கணக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான பிளேயர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்க. பட் யாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஆனா நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் சேர்ந்து RBz மாதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரு, ஸோ அவனுடைய டோர்னமெண்ட்ல அவனுடைய கேம் பிளேயை பார்த்து மெர்சலாகாத ஆளும் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலன்னு இல்லை, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, பப்ஜி கம்யூனிட்டி, நம்ம பப்ஜி மதன் அண்ணா கூட அந்த அவனுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மதன் அண்ணா அப்புறம் நம்ம கேமிங் தமிழ் பிவிஎஸ் பாருங்க. அண்ட் அவனுடைய டீடைல்ஸ் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறான், என்னென்ன பிசி யூஸ் பண்ணுறான், ஸோ அவனை எப்படி அந்த ரூல் பிரேக்கர்ஸுக்கு வந்தான், ஸோ ஒரு எப்படி ஒரு டோர்னமெண்ட் பிளேயர் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதேஷோட கேம் பிளே ஒன்று ஒன்றும் இடி மாதிரி இருக்கும், வாங்க பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கைஸ். ஸோ அண்ட் ஒரு நாலு நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியல, பல பிரச்சனை பேக்ரவுண்டில், ஸோ மைண்டே சரியில்லை. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. ஸோ ஃப்ரீயான அப்புறம் தான் உங்களுக்கு உங்ககிட்டயும் பேசலாம், ஸோ வீடியோ போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தேன். சரி ஓகே, எனக்கு டெய்லியும் கண்டினியூ வீடியோ இருக்கும், ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரூல் பிரேக்கர்ஸ் பண்ணாருனா மறக்காம ஹேஷ்டேக் ரூல் பிரேக்கர்ஸும் போடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற கேம் பிளே வந்து நம்ம RBz மாதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இல்லை இல்லை, மாதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட கேம் பிளே தான் சரிங்களா. ஸோ ரொம்ப பேர் வந்து வன்மத்தை காட்டுறதுக்கு RBz-னாலே அதில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்க இடத்துல சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்கில் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுற இடமா இருந்தால் கண்டிப்பாக ஹேஷ்டேக் மாதேஷ் ஓபி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா, ஸோ இந்த மேட்சில் மாதேஷ் வந்து ஸ்னைப்பரில் பாருங்க, சாட்ரேஜில் எதிர்பார்க்காத முடியும் அவ்வளோ ஸ்பீடாக சுட் பண்ணி அந்த சுட் பண்ணி ஒரு குளோவல் ஸ்பீட் இருக்குல்ல, ஸோ அதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்து. ஆப்போசிட்டில் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ இந்த மேட்ச் ஒரே ஒருத்தருக்கு நெட்டு பிஞ்சாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கேம் பிளே பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் என்ன தோணுது அதை அப்படியே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு 1v2 சிச்சுவேஷன், நம்ம மாதேஷோட கேம் பிளே சீரியஸ்லி ஒரு அவன் வந்து ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, சார்ஜி பர்சர் பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸோ டோர்னமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல என்னென்ன கன்று எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட ரவுண்டில் ஸோ அவங்க பிளேயர் பேக்கப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸோ அவன் வந்து எத்தனை ஷார்ட்ரேஞ்சு போயிடுவான், சில இடத்துல அவங்க பிளேயர்ஸ் வந்து எத்தனை பேக்கப் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்னைப்பர் எடுத்துருவான். ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்ல ஆடுற எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் சரிங்களா. டிஸ்கார்டில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோம், ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம மாதேஷ் வந்து ஒரு RBz-க்கு முன்னாடி ஸோ நிறைய கில்ல இருந்திருக்கான். ஸோ என்னென்ன கில்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் நாய்ஸி பாய்ஸ் அண்ட் வார்லு ப்ரோ கில்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரூல் பிரேக்கர்ஸில் அவனுடைய கேம் பிளேயும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ரூல் பிரேக்கர்ஸில் எடுத்திருந்தோம். ஸோ அவனை டோர்னமெண்ட்லேயே ஆட வச்சுருந்தோம். டோர்னமெண்ட்டில் கேம் பிளே பார்க்கும்போது ஸோ இருக்கிறதே ஓவரால் ஒரு டோர்னமெண்ட்டில் மிஸ்டர் கிளாஸ் போர்டில் கில்ஸில் ஓகே, ஸோ ஓவரால் கில்ஸில் 120 சம்திங் கில் வந்து அவன் எடுத்து வச்சு அவன் ஸ்கோரை காமிச்சிருந்தான் சரிங்களா. ஸோ யாருக்காவது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓவரால் எவ்வளோ கில் அப்படின்னு. ஸோ அவ்வளோ கில் அடித்த ஒரு பிளேயர் தான் நம்ம RBz மாதேஷ், இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு அடித்ததே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கில்லில் டாப் 1 எடுத்ததும் நம்ம RBz மாதேஷ் தான். ஸோ அந்த ஒரு பெருமையும் அவர் தான் சேரும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம RBz மாதேஷ் குரோவை பற்றி சரிங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டோர்னமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் டாப் யூடியூபர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அந்த கமெண்ட்ரி கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஆப்போசிட்டில் அவங்க யூடியூபர்ஸ் ஸ்குவாடும் ப்ளே பண்ணியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ ஓவரால் நிறைய நல்ல ஸ்கில் உள்ள டீமும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீம் கிடையில அந்த இடத்துல அவன் வந்து ஒரு 1v4 இருக்கட்டும், ஃபைனல்ஸில் தொடர்ந்து ஒரு ஹாட்ரிக் 1v4 இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருப்பான். அந்த பிளேயர் இப்போ ஒரு 1v6 பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சார்ஜ் பஸ்டரில் ஒரு வெறியான ஒரு கேம் பிளே, சீரியஸ்லி ஆப்போசிட்ல பிளேயர்ஸ்லாம் டிஸ்கார்டில் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க, ஸோ சூப்பராக ப்ளே பண்ணிங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு 1v4 ஐ திங்க் 1v4 மேலே ஒரு பார்த்திங்க ஒரு பிளேயர் அவர் மட்டும் சார்ஜ் பண்ணுற ஒரு பிளேயரை பார்த்தோன்னா டப்பு ஒரு அட்டாக் அந்த ஏ அந்த கரெக்டாக ஏம் சரியான அக்யூரசி கை, சீரியஸ்லி அக்யூரசி அப்படி இருக்குது அந்த சார்ஜ் பஸ்டரில் நம்மளாம் அடித்து அடிக்க முடியல. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு குவாட்டர் ட்ராக்கிங் அருமையான ஒரு குவாட்டர் ட்ராக்கிங் வச்சாரு.
ஸோ இப்போ கூட பாருங்க அந்த இன்னொரு பிளேயரை பார்த்தோம்னா அவருக்கு லைஃப் கூட இல்லை. ஸோ லைஃப் இல்லைன்னு கூட அதை எதிர்பார்க்காம ஆப்போசிட் பிளேயர் ரஸ் பண்ணி ஒரு டவுன் எடுத்திருக்காரு. இப்போ கடைசியா ஒரே ஒரு பிளேயர் இருக்காரு. ஐ திங்க் பிளேயரை பார்த்துட்டாரு, பார்த்த உடனே ஒரு அடி சார்ஜ் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல ஹெட் ஷாட் பாடி ஷாட் முக்கியம் கிடையாது. ஸோ அவரோட அந்த ஏம் தான் முக்கியம், ஏன்னா அதுக்கு இத்தனை கட்டா நம்ம ஏம் இது கிடையாது கரெக்டா. ஸோ டேரக்டா அந்த நார்மல் கண்ணு மாதிரியே கட்டா ஏம் லாக் ஆகாது. பட் இந்த இடத்துல ஸோ சார்ஜ் பஸ்ஸரை வச்சு அந்த ஸ்னைப்பர் மாதிரி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பிளே பண்ணணும். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஸோ உங்களுடைய கேம் பிளே வேற லெவலில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வேற ஏதாவது இடத்துல இருந்தா இப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் ரூல் பிரேக்கர்ஸ்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஷார்ட் ரேஞ்சில் பாருங்க அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல டப்பு டப்பு டப்புன்னு போய் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு டவுன், ஸ்னைப்பர் சுவிட்சி. ஸோ சீரியஸ்லி ஒரு 40% பிளேயர் தானா அவர் வந்து இப்படி பிளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எனக்கே தோணுது. ஏன்னா 40% பிளேயராக இருந்தால் ஏதாவது பிளேயராக இருந்தால் ஒரு கன்ல தான் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. பட் இவர் வந்து ரெண்டு மூணு கன்ல ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் போது தான் நமக்கு தெரியுது அவரோட கேம் பிளே எப்படி இருக்குது, அவருடைய ப்ராக்டிஸ் மைண்ட் எப்படி இருக்குது, அவரோட அந்த ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ பாருங்கள் பின்னாடி ஒரு எனிமி இருக்கா, பட் அந்த இடத்துல ஒரு குளோவால் திங்க் பண்ணி போடுறாருல. ஸோ அதான் சீரியஸ்லி ஒரு வேற லெவல். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல, அந்த ஒரு அப்படி 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 ஒரு கேம் பிளே கொடுக்குறாரு சரியா. ஏன்னா அந்த ஐக்யூன்னு சொல்லுவாங்க, இப்போ ஒரு பிளேயர் அந்த சைடு ரைட் சைடு வரான் அப்படின்னா ரைட் சைடு ஒரு குளோவால் போட்டு அந்த இடத்துல அவனை அடிக்கணும். ஸோ அப்படிங்கிற பொழுது அவன் வந்து ஒரு நல்ல ஒரு யோசித்து பிளே பண்ணுறான். ஸோ இப்போ ஒரு குவார்டர் கில் மீண்டும் போட 150 கேப் பிளஸ் ஷாட்டு கை. ஸோ அந்த எனிமியை பார்க்கும்போது அதை கரெக்டாக திங்க் பண்ணி அடிக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அதான் சரியான ஷாட்டு. இப்போ ஒரு ஒன் டேப் ட்ரை பண்ணுறான், கடைசியாக ஒரே ஒரு பிளேயரு ஒன் டேப் அடிப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆப்போசிட்ல பிளேயர் என்னடா அடிக்க மாட்டேறாங்கன்னு பார்க்காதீங்க. ஆப்போசிட்ல உள்ள பிளேயருக்கு சேலஞ்ச் என்னன்னா ஒன் டேப் மட்டும்தான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துப்பீங்க. ஸோ ஆப்போசிட்ல உள்ள பிளேயர்ஸ் வந்து சாதாரண பிளேயர் கிடையாது, இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஜஸ்ட் ஒரு 4 ரவுண்டு தான். அப்புறம் என்ன ஆப்போசிட் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படி கிடையாது கை. ஸோ ஒரு நாள் இது வந்து ஒரே ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து போட்டோம் சரிங்களா. ஸோ அதில் ஒரே மேட்ச்சில் நம்ம மாரிஸ் வந்து ஒரு 4 ரவுண்டு எடுத்துருப்பாப்பில் சரியா. ஸோ ஆல்ரெடி இத்தனை ஸ்டார்டிங்காக உங்களுக்கு காமிச்சிருப்போம், ஒரு 3 ரவுண்டு வந்து அவுட் ஆன மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த 3 ரவுண்டு வந்து இத்தனை 3-4 ரவுண்டு வந்து உங்களுக்கு அவுட் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பேன். மித்த அடித்த ரவுண்டு தான் ஸோ இந்த ரவுண்டு சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆப்போசிட் ஆர்டர் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆடினது. ஸோ சீரியஸ்லி ஆப்போசிட் அவங்க ஆடின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம டிஸ்கார்ட்லேருந்து அவங்களுடைய கேம் பிளே அவங்க வந்து ஒரு இடத்துல ஆப்போசிட் ஒரு பிளேயர் ஒரு 1v4 பிளே பண்ணணும் அப்படின்னா சீரியஸ்லி கஷ்டம் தான் சரிங்களா. அண்ட் வேற லெவல் எங்கே. ஸோ இப்போ வீடியோ கடைசி வரை யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் RBz Madesh அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போவும் எங்களுக்கும் தோணும் எனக்கு ப்ரோ நான் கடைசி வரை வீடியோ பார்க்குறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓகே எனக்கும் தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ கடைசி வரை வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்றைக்கி லைவ் இருக்கும் ஓகேயா. ஸோ கரெக்டாக நம்ம RuleBreakerz 2.0 சேனலில் லைவ் இருக்கும். கரெக்டாக ஒரு 2 மணிலேருந்து லைவ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம்லாம் லைவ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள், லைவும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டாப் டீம்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரே ஒரு பிளேயர். ஸோ கடைசி மேட்ச் அந்த வீடியோ பார்த்த எல்லாரும் நம்ம மாதேஷோட கேம் பிளே பற்றி நினைக்கிறீங்க, அவரோட சென்சிட்டி செட்டிங்ஸ், அவரோட பிசிஸ் பற்றி அண்ட் அவரோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ்லாம் போடலாம். அண்ட் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறத ரூல் பிரேக்கர்ஸ் நாங்கள் கடமை இருந்திருக்கோம். ஸோ நிரம்பியான ஒரு குவாட்ராக்கில் குவாட்ராக்கெலாம் அந்த ஏஸ் இதான் சொல்லுவாங்க. ஸோ வேறு லெவல். ஸோ அவரும் மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணி பிடிச்சிட்டாரு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதேஷை பற்றி நினைக்கிறீங்க அண்ட் ரூல் பிரேக்கர்ஸில் அப்கமிங் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன பிளேயர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். And okay, finally, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். பை கைஸ் அண்ட் வீடியோ பார்க்கலாம் ஸ்டே பண்ணி பார்க்க. ஓகே பை கைஸ்.